வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தேர்வுக்கு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை சார்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலுக்கு ரெடியாக இருந்தவங்க இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தேர்வு நடந்துச்சு அதில் சில வழக்கில் சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சில வழக்கு இருந்ததுனால அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு இப்போ வந்து அவங்க கேஸ் தொடர்ந்துருக்காங்க அந்த கேஸை வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் இது தெரிஞ்சது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் தான் ம மே இருபத்தி ஆறு காவல்துறை பணிக்கு ஆட் செய்யும் நடைமுறைகளை மேற்கொள்ள ஆய்வுக்குழு அமைக்க தமிழக அரசுக்கு உயர் மதுரை கிளை பரிந்துரைத்துள்ளது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு நடந்தது இதற்கு விண்ணப்பித்த விண்ணப்பித்தவர்களில் மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் சிலர் கிரிமினல் வழக்கில் சம்பந்தப்பட்ட அதாவது கிரிமினல் வழக்கில் வந்து சம் கிரிமினல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதை மறைத்ததாக கூறி அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சிலர் உயர் நீதிமன்ற கிளையில் மனு செய்தனர் நீதிபதி எஸ் ரமேஷ் தான் இதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ஒரு போலீஸ் பணிக்கு தகுதியானவரா ஒருத்தவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு தகுதியானவரா நம்ம கான்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கோம் கோவரண்ட மூலமாக இவர் இந்த பதவிக்கு தகுதியானவரா அப்படின்றத விசாரிக்கலாம் அது மாதிரி ஒரு உத்தரவு போலீஸ் பணிக்கு தகுதியானவரா என்பதை கண்டறிய ஸ்க்ரீனிங் கமிட்டி அமைக்க உச்ச நீதிமன்றத்திலும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதை பற்றி சில சில மாநிலங்களில் உயர் அதிகாரிகளை கொண்ட குழுக்களை அமைத்து உள்ளன தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு குழு இல்லை மனுதாரர்கள் சிறு வழக்குகளில் சம்மந்தப்பட்டு கௌரவ விடுதலை பெற்றுள்ளதாக கூறுகின்றனர் அதாவது அந்த கேஸ் போட்டவங்க சின்ன சின்ன கேஸில் வந்து கைதாகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மனுதாரர்கள் நிராகரித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது மனுதாரர்கள் விவகாரத்தில் மறு ஆய்வு செய்து தேர்வு நடைமுறையில் மேல் நடவடிக்கை தொடர வேண்டும் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு ஆட் தேர்வு செய்யும் நடைமுறைகளை மேற்கொள்ள ஆய்வுக்குழு அமைக்க வேண்டும் என தமிழக உள்துறைக்கு நீதிமன்றம் வலுவாக பரிந்துரைக்கிறது ஸோ ஒருத்தவங்க போலீஸ் எக்ஸாமுக்கு எந்த ஒரு கேஸும் இல்லாமல் இவங்க தகுதியானவங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறது தமிழகத்தில் எந்த ஒரு குழுவும் இல்லை அந்த குழுவை ஏற்படுத்த சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இந்த நியூஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ பதிலாக தொடர்ந்து அடுத்த அப்டேட் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்களை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபேஷன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை